முகமது மசூது ஜித்தாவிலேருந்து கேட்குறாரு. ஜித்தாவை சித்தாண்டு வேற போட்டிருக்கிறாரு. இதில் இந்த தமிழ் சொல் பயன்படுத்தணுங்கிற ஒரு அர்த்தத்தில் என்ன செய்கிறாரு, அவர் போட்ட மாதிரி தெரிகிறது. அதே மாதிரி தப்பு பேர்கள்லாம் மாற்றக்கூடாது. விளங்குதா? ஜார்ஜ் புஷ்ஷுன்னா புட்டுன்றலாமா? புட்டுன்னா விளங்குமா? புஷ்ஷுண்டா தான் அவனை பற்றி விளங்கும். இஷ்டு சொல்லக்கூடாது, தமிழ் இப்படி இட்டு தான் சொல்லணும் அப்படின்னா எவனை சொல்றேன்னு யாருக்கும் விளங்காது. அதனால் பெயர்கள் வந்து எப்படி இருக்கோ அப்படி தான் சொல்லணும். அதை வந்து செந்தமிழில் பேசுகிறேன் என்ன செய்யக்கூடாது, ஜித்தா தான் அது சித்தாண்டா சித்த வைத்தியன்றது விளங்கிடுவான். நீங்கள் சித்தான்னு போட்டிருக்கிறீங்க, கேஎஸ்ஏன்னு போட்டதுனால நான் விளங்கிட்டு ஜித்தான்னு சொல்லி இல்லைட்டா என்ன விளங்கிடுவாங்க, முகமது சித்தவோ சித்த வைத்தியரா அப்படின்னு விளங்கிடுவாங்க. அதனால் ஜித்தாண்டா ஜித்தாண்டா சொல்லுங்கள். ஜிலாம் ஒரு வடமொழி சொல்லாக இருந்தாலும் அது வந்து அந்த மொழியில் உள்ளதே இப்போ மொழி பெயர்கள் அப்படி தானே சொல்லணும். பெயர்கள் எப்படி இருக்குதோ என்ன செய்யணும் அதே மாதிரி தான் வந்து சொல்லணும், அது விளங்கிக்கணும். சரி, விஷயத்துக்கு வரும். கேள்வி என்ன கேட்குறேன்னா, வியாபாரத்தில் உள் வெளி கமிஷன், அதாவது உள் கமிஷன் வெளி கமிஷன் வாங்குபவருக்கும் கொடுப்பவருக்கும் தெரியாமல் வாங்கலாமா? உதாரணமாக வாடிக்கையாளர் வருவதற்கு கமிஷன் கொடுக்கலாமா? அதுவும் தெரியாமல் நான் சொல்வது இதுபோல் முதலாளிக்கு தெரியாமல் நான் கடையில் வேலை செய்கிறேன், கமிஷன் வாங்கலாமா அப்படிங்கிறாரு. நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், இறக்குமதி ஏற்றுமதி வேலை, இந்த பொருட்களை இறக்குமதி ஏற்றுமதி இரண்டு பக்கமும் கமிஷன், இது இல்லாமல் கிளியரன்ஸிலும் கமிஷன், இது முதலாளிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, இது அல்லாமல் முதலாளி சில கஸ்டமர்களுக்கு கமிஷன் இவ்வளோ கொடு என்று சொல்லிவிடுவார், அதில் பாதியை கொடுக்கிறேன் மீதியை நான் எடுக்கிறேன், இதுவும் முதலாளிக்கு தெரியாது, இப்படி நிறைய உள்ளன, எல்லாத்துக்கும் விளக்கமாக சொல்லவும்னு கேட்குறாரு. எல்லாத்துக்கும் விளக்கம் என்னென்னு கேட்டால், இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து அமானித மோசடிங்கிறது கூடாது. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னா அதனுடைய உரிமையாளர் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரர், நீங்கள் ஊழியர் தான். அந்த ஊழியர் வந்து அவருடைய பொருளாதார விஷயத்தில் நிறுவனத்தில் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் வந்து அவருக்கு தெரிஞ்சு தான் எடுக்கணும், அவர் சம்மதத்தோடு தான் எடுக்கணும். அவருக்கு சம்மதம் இல்லாமல் இருந்து ஒரு 10 பைசா எடுத்தாலும் வந்து ஹலால் ஆகாது. என்னென்னா உங்களை நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க, நீங்கள் ஒப்படைக்கப்பட்ட ஒரு நிர்வாகி தானே தவிர அதன் உரிமையாளர் நீங்கள் இல்லை. யார் உரிமையாளர் இருக்கிறாங்களோ அந்த உரிமையாளருக்கு தெரியாமல் நீங்கள் அவர் 1000 ரூபா அவர் கொடுன்னு சொன்னால் 500 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் 500 ரூபாய் எடுத்துக்கிறதுங்கிறது அவருடைய எண்ணத்துக்கு மாற்றம் தானே, அது ஒரு மோசடி தானே, அது ஒரு மோசடி தானே ஆகிறது. அதே மாதிரி கமிஷன் எதுக்கு வாங்கலாம் வாங்கினா அவர்கிட்ட கொண்டே கொடுக்கணும், நீங்கள் என்ன செய்கிறீங்க கொடுத்துட்டு கமிஷன் வாங்கி வாங்குகிறோம் விற்கிறவன்ட்ட கமிஷன் வாங்கி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய அனைத்தும் முதலாளிக்கு தானே சேரும், இந்த கமிஷன்லேருந்து எல்லாமே யாருக்கு சேரும்னா முதலாளிக்கு தான் சேரும். அப்போ முதலாளிக்கு தெரியாமல் நீங்கள் பல விஷயங்கள் செய்வதாக இதில் சொல்கிறீங்க, இது எல்லாமே எதில் வரும்னு கேட்டால் அமானிதம் என்கிற ஒரு விஷயத்தில் வரும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, குர்ஆனில் யா ஹுல்லதீ நாமனு லா தஹூனுல்லாஹ வர் ரசூல, அல்லாஹ் ரசூலுக்கும் மோசடி செய்யாதீங்க, ஓ தஹூன் அமானாத்திக்கும் கூட அமானிதத்துக்கு மோசடி பண்ணாதீங்க, அல்லாவையும் ஏமாத்தாதீங்க ரசூலை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அமானிதத்திலும் மோசடி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் கண்டிக்கிறான். 8வது சூராவில் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி 4வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யவ்முர்க்கும் அன் தொத்துல் அமானாத்தி இல் அகலிஹா, அமானிதங்களை அதற்கு உரியவரிடம் ஒப்படைக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான். அப்போ உங்களுடைய அமானிதமாக என்ன செய்கிறாரு, இந்த நாளுக்கு 1000 ரூபா கொடுங்குறாரு. உரியவர் யார்? அந்த யார் கொடுக்க சொன்னார் அவர் தான் உரியவர். அவருக்கு நீ 500 ரூபாய் கொடுத்தா அப்போ உரியவர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கலை. அப்போ நீங்கள் இதாக இன்னல்லாக யாவருக்கும் அன்த்துவத்தில் அமானாத்தி லாகலியா, அமானிதங்களை அதற்கு உரியவரிடம் ஒப்படைத்து விடுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான்னு சொல்லும் பொழுது அவர் முதலாளி யாருக்கு எவ்வளோ கொடுக்க சொன்னாரோ அதில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு சிறிய ஒரு 10 பைசா கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட அது அமானித மோசடி தான். இது 4:58 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நல்ல மூமின்களுடைய அடையாளமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வாஹிதீஹிம் ராவூன், தங்களுடைய அமானிதங்களை ஒப்பந்தங்களையும் பேணிக் கொள்வார்கள் அவர்கள் தான் மூமின்கள் அப்படின்னு சொல்லி 23:8 வசனத்திலையும் 70:32 வசனத்திலையும் எல்லாம் செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அது போக வந்து ஒருத்தன் இப்படி செஞ்சான்னா முனாஃபிக்கில் வந்துடுவாங்கிறாங்க ரசூல் சொல்லா செஞ்சு விட்றாங்க. 33வது ஹதீஸ் புகாரியில் இருக்குது, ஆயத்துல் முனாஃபிக்கு சலாசும், முனாஃபிக் என்பவனுக்கு ரெண்டு வேஷம் போடுறவனுக்கு அடையாளம் 3 இருக்கிறது. 3 அடையாளம் என்னென்னு கேட்டால், இதை ஹத்தத கதப பேசுனா பொய் சொல்லுவான், ஒய்தா வாதா கலப வாக்குறுதி கொடுத்தால் அது மீறுவான், ஒய்தா துமின ஹான நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அது மோசடி செய்வான். அப்போ நம்பி உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டதில் உள்ளதில் அனைத்தும் அவருக்கு சொந்தமானதாக இருக்கும் பொழுது அவருக்கு தெரியாமல் நீங்கள் எதை செஞ்சாலும் அது மோசடி தான். அது மோசடி செய்து முனாஃபிக் அடையாளம்ன்றிருக்கிறதுனால அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும்.